போனுக்கே நம்ம பாஸ்வேர்ட் போடுறோம். இதுல இருக்க டேட்டாஸ் எல்லாம் செக்யூர்டா இருக்கு தானே. பட் நம்மளுக்கே தெரியாம ஒரு ஃபேமஸான ஸ்மார்ட் போன் பிராண்ட் இதுல இருக்க டேட்டாஸ் எல்லாம் திருடுறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எஸ் நான் ஷாமி பிராண்டை பத்தி இதை சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கேபி சர்லிங் அப்படிங்கிற ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆபீசர் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸர்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு ஃபோனோ இல்லை ஒரு ஆப்போ இவங்க வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதை ஹேக் பண்ணி அதில் ஏதாவது சைபர் கிரைம் பண்ண முடியுமா அப்படின்னு இவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இதை சம்மந்தப்பட்டது அந்த ரெஸ்பெக்டிவ் கம்பெனிஸ்க்கு இவங்க சென்ட் பண்ணி அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சார் லைக் ஒரு ரெட்மி ஃபோனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறாரு. அதனால ஒரு ரெட்மி நோட் 8 வாங்கி அதில் இருக்கிற டிஃபால்ட் வெப் ப்ரௌசரை யூஸ் பண்ணும்போது தான் இதை கண்டுபிடிச்சாரு. என்ன அப்படின்னா இந்த டிஃபால்ட் வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணுற அத்தனை டேட்டாஸுமே சைனீஸ் டெக் ஜெயண்டான அலிபாபா குரூப்புக்கு இது போய் சேருது. இந்த அலிபாபா குரூப்பை ஷாமி பிராண்ட் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க. வணக்கம். இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, நம்ம எல்லாருமே கண்டிப்பா யூஸ் பண்ற ஒரு வெப் ப்ரௌசர் தான் யூசி ப்ரௌசர். இந்த யூசி ப்ரௌசர்ல நம்ம யூஸ் பண்ற அத்தனை டேட்டாவுமே அவங்க திருடுறாங்க அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ வந்துச்சு. அண்ட் இந்த யூசி ப்ரௌசரோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா அலிபாபா குரூப் ஆஃப் கம்பெனி. சோ தகவல் திருட்டு ரெட்மி போன்ஸ் மட்டும் இல்லாம மற்ற ஸ்மார்ட் போன் பிராண்டுக்கு தான். சோ பி கேர்ஃபுல். நார்மலா டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது எல்லா வெப் ப்ரௌசர்லுமே இருக்கிறதான். ஆனா நம்ம என்ன டைமுக்கு என்ன வெப்சைட் குள்ள போறோம் அப்படிங்கிற டேட்டாஸ் மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஆனா இந்த வெப் ப்ரௌசர்ல நம்மளோட யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், ஏடிஎம் கார்டு நம்பர் அப்படின்னு எல்லா டீடைல்ஸுமே இவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நார்மலா நம்ம போன்ல எந்த டேட்டாவுமே சேவ் ஆகக்கூடாது அப்படின்னு இன்காக்னிட்டோ மோட யூஸ் பண்ணுவோம். பட் இதுல யூஸ் பண்ற டேட்டாஸ் கூட இவங்க கலெக்ட் பண்ணிக்கிறதா சார் லிக் சொல்றாரு. ரெட்மி நோட் 8ல மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்கா, இல்ல வேற ரெட்மி போன்ஸ்ல இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக வேற 3 ரெட்மி போன்ஸோட ஃபார்ம்வேர் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தாரு. அதுல இருக்கிற ப்ரௌசர் கோடுமே சேமா தான் இருந்துச்சு. சோ இந்த 3 போன்லயுமே இந்த ப்ராப்ளம் இருக்கிறதா அவர் சஸ்பெக்ட் பண்றாரு. சார் லிக் இத்தனை சொன்னதுக்கு அப்புறம் ஷாமி ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சொல்றது எல்லாமே போய் எங்களோட வெப் ப்ரௌசர் ரொம்பவே சேஃப் ஆனது, இதுல இருக்க டேட்டாஸ் எல்லாமே என்கிரிப்டட், சோ எல்லாமே ரொம்பவே செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சர்லிக் சொல்றது உண்மைதான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக சர்லிக்கும் தாமஸ் ப்ரூஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஹேக்கரும் சேர்ந்து இந்த வெப் ப்ரௌசர்ல நடக்கிற டேட்டா தெஃப்ட்டை பத்தி ஒரு வீடியோ பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. ஃபார்ப்ஸ் அப்படிங்கிற வேர்ல்ட் ஃபேமஸ் குளோபல் மீடியா கம்பெனி தான் இந்த நியூஸை ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தாமஸ் ப்ரூஸ்டர் இந்த மீடியா கம்பெனில ஒர்க் பண்ற ஒருத்தர் தான். தாமஸ் ப்ரூஸ் அப்லோட் பண்ண வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Today's meeting is about Zebron Studios. Subscribe and support them. Understand.